வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை, குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். எனக்கு தினசரி உங்களை பாண்டி உங்களை போன்ற ஒரு சில அன்பர்களை நேரடியாகவோ காணொலி மூலமாகவோ சந்திப்பதிலும், உங்களோடு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதிலும் எனக்கு ஒரு ஆறுதல் மகிழ்ச்சியும் உண்டு. குறிப்பா பகல் முழுவதும் எந்த வேலையும் இல்லாம ஒரு ஓய்வுல இருக்கிறதுனால எப்படா மாலை வரும், அன்பர்களை சந்திக்கலாம், கருத்துக்களை பகிரலாம் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் அன்பர்களே. அந்த வகையில உங்களுக்கு தெரியும் என்னுடைய சகோதரருடைய, அவர் என்ன போலவே இருப்பார் சில அன்பர்களுக்கு தெரியும், ஒரு இழப்பு. ஆகவே சென்ற ஒரு 8-10 தினங்களாக அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் காரியங்கள் அதிலே காலம் செலவாயிடுச்சு. அவரும் என் கூடவே ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொண்டவர். அவருடைய இழப்பு எங்க குடும்பத்திற்கு ஒரு சின்ன சங்கடத்தை. ஏன்னா ஒரு இந்த 1 வருஷமா தான் அவரு எங்க ஊர்ல வந்து எங்களுக்கு அருகாமல தங்கியிருந்தார். அதனால அந்த நிகழ்ச்சியும் முடிந்தது. அதுல விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 15ஆம் தேதி சனிக்கிழமை கொடைக்கானல்ல சத்சங்கம் நடத்தும் போது முக்கியமா நான் மரணத்தை பற்றி ஒரு 1/2 மணி நேரம் பேசினேன். எதனால பேசினேன்னு எனக்கே தெரியாது. ஆனா அடுத்த 12 மணி நேரத்துல அவர் அங்கேயே மரணத்தை சந்திச்சார். அப்படி அங்குள்ள அன்புகிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எல்லாருமே மரணத்துக்காக காத்திருங்கள், ரெடி டு அக்செப்ட் யுவர் டெத். ஏன்னா டெத் இஸ் த ஒன்லி சர்டனிட்டி இன் அவர் லைஃப். வாழ்க்கையில எல்லாமே மாறலாம், நாம கூட கணிக்கலாம் மாற்றலாம், ஆனா மரணத்தை மட்டும் என்று எடுத்து கணிக்க முடியாது, தவிர்க்கவும் முடியாது. மரணம் ஒன்று மட்டுமே வாழ்க்கையில நிச்சயமானது, ஒன்லி சர்டனிட்டி, நிச்சயமானது. மகிழ்ச்சி அந்த இடத்துல சொல்லுவாங்க, ஒரு குழந்தை பிறக்கும் போது கை இப்படி வச்சுட்டு போறதுக்கு இந்த கைக்குள்ள என்ன இருக்கா, ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கா, ஒரு வேடிக்கையா சொல்லுவார். பட் டேட் மட்டும் அதுல போட்டிருக்காரு, யாருக்குமே தெரியும், பட் ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வருது. அதுவும் எல்லாரும் ஒரு நாளைக்கு போய் தான் ஆகணும். ஆனா அந்த மரணத்தை கண்டு நாம் எல்லாரும் அஞ்சிரும், மரண பயம் என்று சொல்லுவோம். நம்முடைய கருவமைப்பு பதிவுல பலவிதமான பதிவுகள் இருக்கு, அதுல ஒண்ணு மரண பயம். அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல நம்ம விலங்கா இருந்த போது, உதாரணமா நம்ம எலியா இருந்தோம்னு வைங்களேன், பூனை நம்மள விரட்டிடும். அப்போ பூனை விரட்டும் போது எலிக்கு என்ன பயம் ஏற்படும், ஐயோ ஸ்டடிஸ் நம்மளை கொண்டு போடுவோம் அப்படிங்கிற ஒரு மரண பயம். அது அதனுடைய கருவில பதிவாகி, அது மாதிரி மானம் எதெல்லாம் வேட்டையாடப்பட்டதும் அதுகளுக்கெல்லாம் மனசுல ஒரு மரண பயம், அது அப்படியே பதிவாகி பதிவாகி இன்று வரைக்கும் நம்முடைய கருவுல ஒரு பதிவு மரண பயம். இப்போ அன்றாட வாழ்க்கையில வந்து சில பல காரணங்களினால நம்ம பயப்படுவோம். சிலர் சொல்லுவாங்க, இனம் தெரியாத பயம், ஏன்னே எனக்கு தெரியல ஐயா. ஆனா உள்ளத்துல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்பா, இனம் தெரியாத பயம். இதுக்கு என்ன காரணம், அந்த பதிவுல கருவமைப்பு பதிவில் இருக்கக்கூடிய மரண பயம் எல்லா பயங்களுக்கும் மூல பயமா இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று மரண பயம். ஆகவே ஒரு ஆத்ம சாதகன் அந்த மரண பயத்தை வெல்லர், எல்லாருமே அதை பற்றி சிந்திக்கணும் ஒரு நாளைக்கு. நான் முன்னாடி அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு தியானம் நடத்துவேன், மரண தியானம்னே பேர். செத்துற மாதிரி தியானிக்கிறது, சரியா தியானிச்சோம்னு சொன்னா இந்த ஞானத்துல இன்னொரு படி நாம கடந்து போகலாம். மரண பயத்தை வென்றுட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில எந்த பயமும் கிடையாது.
அதனால உங்களுக்கு நான் அதை சொல்லிக் கொள்றேன், நிச்சயமா மரணம் உண்டு. அப்போ மரணத்துக்கு நம்மளை பக்குவப்படுத்தணும். எப்படி? என்னைக்கு வேணாலும் மரணம் நடக்கும். ஆகவே இன்னைக்கே காலம் கடத்தாது, போஸ்ட்பான் பண்ணாது, நம்முடைய கடமைகளை விரைவில் முடித்துக்கொள்ளும். எவ்வளவு சீக்கிரம் முடித்துக்கணும், இல்லை நம்ம கடமை கரெக்டாக அந்தந்த காலத்தில் முடியும், அதுக்கு வந்து ஏற்பாடு செய்யணும். எல்லாருமே நான் வந்து ஒரு காலகட்டத்தில் மரணத்தை மரணம் வரணும்னு அவசியம் இல்லை, வரலாம். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஒரு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு. 15 14ஆம் தேதி காலையில் வீட்டை விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்போ நான் வந்து கண்ணை மூடி ஒரு தியானம் பண்ணிட்டு அதை பற்றி ஒரு சின்ன மனசுக்குள்ள ஒரு கால் எனக்கு மரணம் நிகழ்ந்தால் என்ன ஆகும், இந்த குடும்பத்தாருக்கு என்ன, என் மனைவி மக்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சுய சிந்தனை. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சிந்தித்து போகுது, ஒன்றும் ஆகாது, எல்லாம் ஒழுங்காக இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு கடமையில் பாக்கி இல்லை, பொருளாதாரத்தில் பெரிய பிரச்சனை இல்லை, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அப்போ பையனுக்கு ஆகணும், பையனுக்கு இப்படி இருந்தாலும் ஆகும். ஆகவே என்னுடைய மரணத்தினால என் குடும்ப உறுப்பினர்களுக்கு நான் போயிட்டேங்கிற சங்கடம் இருக்குமே தவிர வேற எந்த சங்கடத்துக்கும் வாய்ப்பு இல்லை. ஆகவே நான் போறதுல பிரச்சனை இல்லை, எனக்குள்ளேயே ஒரு ஆற்றுப்படுத்த சமாதானம் பண்ணிட்டு தைரியமா போனோம். அதே மாதிரி ஆபரேஷன் தேட்டர் கூட்டிட்டு போகும்போது படுத்து போட்டு கூட்டிட்டு போறாங்க ஸ்ட்ரக்சர்ல, நான் உறவினர்லாம் வந்ததும் எல்லாரும் நான் டாட்டா காட்டிட்டு சிரிச்சுட்டே போனேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, மரண பயத்தை நான் அப்பவே வென்று விட்டேன். அப்படி இருந்தும் அங்க ஒரு செய்தி நடந்தது, ஆபரேஷன் முடிஞ்சு முதல் 24 மணி நேரம் கிரிட்டிக்கல் கேர் யூனிட்னு ஒன்று இருக்கு, அதுலதான் வச்சு கண்காணிப்பாங்க. ஏன்னா பைபாஸ் பார்த்தீங்களா ஹார்ட்ல பண்ணியிருக்கு. அப்படி கண்காணிச்சுட்டு இருக்கும் போது நான் ரொம்ப செலக்டிவ் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒன்றும் பெரிய அளவில் கான்சியஸ் இல்லை, இருந்தாலும் ஓரளவு இருக்கு. அந்த கம்பவுண்டரும் அந்த நர்ஸு பிள்ளையும் பேசிக்கிறாங்க. இந்த பேஷண்ட் வந்து ரொம்பையும் காம்ப்ளிகேட்டட் சொல்லியிருக்காங்க, ஆனால் இப்போ கேர்ஃபுல்லாக நம்ம இவங்களை கவனிக்கணும்னு சொல்றாங்க. இதை காதுக்கு விழுது, ஏற்கனவே மரணத்தை பற்றி தியானிச்சுட்டு போயிருக்கிறேன், இப்போ காதில் என்ன செய்து கொள்ளுது, இது மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் கிரிட்டிக்கல். அப்போ சொல்லு, ஓஹோ ஒரு கால் நம்ம போனாலும் போயிடுவோம் அப்படிங்கிற செய்தி. அந்த நேரத்தில் 6 மாதத்துக்குள்ள ஒரு அகத்தாயம், ஏன் இவ்வளோ சீக்கிரம் வருது, நம்ம நிறைய கழிந்த அப்போ 25 ஆண்டு காலமாக நான் சேவை செஞ்சுட்டு இருக்கேன், அறுப்பணி ஆற்றிட்டு இருக்குமே, ஏன் என்னோட சீக்கிரமாக அடைக்கிறான், ஒரு நான் சேர்ந்து போகிறதுன்னு நினைக்கிறானா, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். அப்போ உள்ளுக்கு ஒரு மனசு சொல்லுது, எல்லாம் இறை சித்தம், நீ ஏற்றுக்கோ. இன்னொரு மனசு சொல்லுது, எல்லாம் உன் பிராப்தம், ஏற்றுக்கோ. இந்த பிராப்தம் இறை சித்தம் ரெண்டுக்கும் என்ன வேறுபாடுன்னு ஒரு ஆராய்ச்சி நடக்குது. எங்கே மரணம் நடந்தாலும் நடக்கலாம்னு சொல்லி நடக்குதுன்னா அது ஒரு சோதனையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சோதனை? நான் மரண பயத்தை வென்று விட்டேன், அதனாலதான் சிந்திக்க முடியும். சரி, நானே எனக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்துட்டேன், மரண பயத்தை வென்று விட்டேன். இது எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு டேட்லயும் பயம் இல்லை. அப்போ மரண பயத்தையே வென்று விட்டால் ஒண்ணுமே இழப்பதற்கு இல்லை, உயிரே இழக்கிறதுக்கு அந்த மனசு தயாரா இருக்கிற போது எது இழந்தாலும் பாதிக்காதுங்கிற ஒரு மனப்பக்குவம் வருது. அது என்ன, இன்னும் கொஞ்சம் ஆன்மீகத்துல அடுத்த ஒரு தரத்துக்கு நான் அதை அழைத்து சென்றது. இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, உங்களை பல அன்பர்கள் நீண்ட காலம் தியானம் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, ஆனா அச்சத்தை தவிர்த்தீர்கள். ஆனா எல்லா மதங்களும் வற்புறுத்தி சொல்லுது, அச்சம் தவிர் யாம் இருக்க பயமே, முருகன் படத்துல ஃபியர் நாட் ஐ வித் யூ, ஏசுமான் படத்துல நான் உன்னுடன் இருக்கிறேன் பயப்படாதே, யாம் இருக்க பயமே அச்சந்தவு, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடித்த போதில் பாரதி. அப்ப எல்லா மகான்களும் தெய்வமும் என்ன வாக்கு சொல்லுது, அச்சத்தை தவறுங்க. ஆனா அடிப்படை காரணம் சயின்டிபிக்கா என்னன்னா,
அந்த விலங்கின பதிவு இன்னும் நம்மளிடம் இருக்கு, மரண பயம். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் மரணத்தை பற்றி ஒரு தியானம் பண்ணுங்க. நான் இறந்தா என்ன? உங்களுக்கு அப்போ நீங்க நினைக்கலாம், ஐயோ பொண்ணுக்கு மேரேஜ் ஆகியே என்ன, அது வேண்டியதெல்லாம் வச்சிருக்கோம் இல்லையே அப்படின்னாலும் நீங்க புரிந்து கொள்ளணும், மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் என்பது ஒரு பழமொழி. ஆகவே அவளுக்கு திருமணம் ஆகும், பையனுக்கு வேலை கிடைக்கும். இயற்கையில ஒரு ரகசியம் என்னன்னா, எல்லாம் தானாக நடக்கும். நாமளும் முயலணும், முயலாவிட்டாலும் நடக்க வேண்டிய காரியம் நடக்க வேண்டிய காலத்தில் சரியாக நடக்கும். கீதையினுடைய சாரம் என்ன? எது நிகழ்ந்ததோ அது நன்றாக நிகழ்ந்தது, எது நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, எது நிகழ இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நிகழும். ஒரு உறுதி சொல்லுது கீதை, இறை வாக்கு நமக்கு ஒரு உறுதி சொல்லுது. எது நிகழ இருக்கிறதோ, நிகழ வேண்டுமோ அது சரியா நிகழும். நீ கவலைப்பட, நீ உன் வேலையை மட்டும் செஞ்சுட்டு சும்மா எதுவும் எதிர்பார்க்காது அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? காரியங்கள் நடக்கும். அப்படி நீங்க சில விஷயங்களை புரிந்து மரணத்தை பற்றி பயப்படலைன்னு சொன்னா இந்த இனம் தெரியாத பயம் வராது. ஒண்ணு, எப்போதுமே உள்ளுக்கு ஒரு புத்துணர்வு வந்துகிட்டே இருக்கும். இந்த மரண பயம் என்ன போயிடும்? புத்துணர்வை தடுக்கும். ஒரு சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல திடீர்னு ஒரு அச்சம் வந்து தடுத்துரும். அப்போ மைண்ட்ல வந்து எப்பயும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் உருவாகிட்டே இருக்கும். ஆகவே அன்பர்களே, மரணத்தை பற்றி நீங்க மனசுல தப்பு இல்லை, மரணம் சொல்லணும்னு சிந்திட மாட்டோம். ஏன்னா சில இந்த தீன்னு சொன்னா நாக்கு என்ன சுற்றுமா அப்படிமா, தீன்னு சொன்னா நாக்கு சுற்றுமா, ஆனால் அது பத்தி பயப்படாதீங்க. ஏன்னா சில பேர் எங்க வீட்டுல சொல்லுவாங்க, ஏய் அடிக்கடி நீங்க மரணத்தை பற்றி பேசுங்கம்மா, உடனே மரணம் நிகழ்ந்துடும். என்ன நிகழும் இருக்கோ அன்னைக்கு நிகழும், அது சரியாக நிகழும். இப்ப சகோதரருக்கு நடந்த மரணம் மரணம் தான், ஆனால் அது ஒரு நல்ல மரணம். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் கூட மரண வேதனைப்படல, அவ்வளவு சீவியர் ஹார்ட் அட்டாக். இரண்டாவது, அந்த குறிப்பிட்ட 3 நாட்கள் டெய்லி இறை வணக்கம் குரு வணக்கம் மேடையில் அவர் தான் பாடினார், கூட்டுத்தவத்தில் நல்லா ஈடுபட்டார், எல்லாத்திலையும் சிரிச்சு சந்தோஷமா பேசினார். அதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி குற்றாலத்தில் 3 நாள் பயிற்சியிலும் அதே போல. ஸோ அவர் ஒரு ஹாப்பியஸ்ட் மூட், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹாப்பியஸ்ட் மூட்ல இருந்தார். அந்த மாதிரி ஒரு சூழல்ல உயிர் பிரியுதுன்னு சொன்னா நிச்சயமா அது ஆத்மா சாந்தி அடைஞ்சு தானாவே அடையும். அப்ப அது ஒரு நல்ல மன. ஆகவே மரணத்தை பற்றி ஒவ்வொருவரும், எனக்கு மரணம் நிகழ்ந்தால் இந்த குடும்பத்திற்கு என்ன, இந்த தொழிலுக்கு என்ன, இப்போ ஏதோ ஒரு சிரமம் ஆகும் நினைச்சீங்கன்னா அது சீக்கிரமா சரி பண்ணிடுங்க. ஏதாவது கடமைகளை பாக்கி இருந்தா சீக்கிரமா கொஞ்சம் கொஞ்சமாக முடியுங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு, எந்த அவசியத்துக்காக இந்த ஆன்மா உடல் எடுத்தது? ஒரு இருக்குல்ல காஸ் ஆஃப் பர்த், அதை நாம முடிச்சிட்டோமா? இன்னொரு கேள்வி, குடும்ப கடமை பத்தி பேசுறோம், சமுதாய கடமை பத்தி பேசுறோம், ஆனால் இந்த ஆன்மா எதற்காக உடல் எடுத்தது அப்படின்னு கேட்கிற போது நமக்கு கேட்க போ நமக்கு கிடைச்ச பதில் என்ன? ஆன்மா இந்த பிறவியிலாவது தான் கொண்டிருந்த வினைப்பதிவுகளை கழித்து தனது உண்மை சொரூபத்தை உணர்ந்து விடுதலை பெறுவதற்காக. அப்ப அதுக்குரிய வேலை நம்ம செஞ்சோமா? குடும்பம் பணம் அது இதுன்னு போட்டு பாரத்தை சுமந்துட்டு இருக்குமே, உண்மையில் பிறவியின் நோக்கம் என்ன? ஆன்மா தனது உண்மையை உணர்ந்து விடுதலை அடைவதற்கு. அதுக்கு ஏதாவது செஞ்சோமா? இல்லாத அப்புறம் பார்த்துக்கலாம்னு ஒத்தி போட்டுருந்தீங்கன்னா போடாது. எல்லாவற்றையும், குடும்ப கடமை, தொழில் கடமை, சமுதாய கடமை, பிறப்பின் நோக்கம், இத்தனையும் ஈடேறுவதற்கு 1 நிமிடம் கூட வீணாக்காதீங்க. சமயத்தை என்ன சொல்லணும், பொண்ணானதுன்னு சொல்லணும், பொண்ணுக்கு ஒப்பானது காலம், வீணாக்காம நீங்க ஒரு சிஸ்டத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்து ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணு. இன்னொன்னு, இந்த ஆன்மா விடுதலைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது எப்போ விடுதலை அடையும்? உண்மையை உணர்ந்தால் மட்டும்தான் விடுதலை அடையும். உண்மையை உணர்ந்த பிறகு அதுக்கு என்ன தெரியும்? தனக்கு மரணம் இல்லை என்றே தெரியும், தன்னை நித்திய புருஷன் என்று அது புரிந்து கொள்ளும்.
அப்போ அங்கே முழுக்க முழுக்க மரண பயம் போயிடும். டோட்டல் எராடிகேஷன் அப்படிம்பாங்க. த ஃபியர்னஸ் இருக்கு, டோட்டல் எராடிகேஷன். எதுல? சூரியனை கண்டதும் க்ஷணத்தில் பனித்துளி மறைவது போல தனது உண்மை சொல்வத்தை உணர்ந்தவனிடம் அறியாமை என்பது மறைந்துவிடும். அது ஒண்ணு, அந்த மரணம் என்பது ஆன்மாவுக்கு மரணம் இல்லை. தோன்றியது உடல் அழியும், நிச்சயமா உடல் அழியும், ஆனா ஆன்மா அதுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, அது நித்திய புருஷன்னு சொல்லுவாங்க. அப்ப நாம ஆன்மாவை உணர்ந்துட்டு, ஆன்மா ஆன்மாவை உணரும் போது அது தெரிஞ்சு போயிடும், எனக்கு மரணம் இல்லை. அப்ப எப்படி இருக்கணும்னு பாருங்க, எல்லா அச்சமும் தவிட முடியாது. அதுக்கு பிறகுதான் யார் ஒருவர் தனது உண்மையை உணர்கிறாரோ அவரால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில உண்மையாக வாழும். ட்ரூ லைஃப்னு சொல்றமே, சத்திய வாழ்க்கை வாழ முடியும். மற்றவருடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க போலியானது. நம்ம வச்சிருக்கிற கௌரவம் கூட போலி கௌரவம் தானே சொல்றோம், ஃபால்ஸ் பிரஸ்டீஜ் சொல்றோம். அது இமேஜ்னு சொல்லுவாங்க, இந்த சினிமா நடிகர் சொல்லுவாங்க, அது பணக்காரங்க சொல்லுவாங்க. எனக்கும் ஒரு இமேஜ் சமுதாயத்தில் இருக்கு, அது ஸ்பாயலாம நான் பார்த்துக்கணும். இமேஜ், இமேஜ்னா என்ன? நிழல், நிஜம் அல்ல. நான் என் நிழலுடைய கௌரவத்தை காப்பாத்தணுமா? நிஜத்தை பற்றி ஒண்ணுமே தெரியாது. சி த பியூட்டி. அது நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் ஒவ்வொருவரும் மரணத்தை பற்றி தைரியமா எண்ணுங்க, அதை பற்றி ஒரு தியானமே நடத்துங்க உங்களுக்குள்ள. அது வென்று வாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கடமைகளை வந்து எந்த அளவுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு வேண்டிய டென்ஷன் ஆகாது. முடிச்சா செய்வோம், இல்லைன்னா செய்ய வேண்டியவை செய்வோம். ஏன்னா கீதையினுடைய வாக்கை நீங்க மறக்காது, நிகழ்ந்தது நிகழ்ந்து கொண்டிருப்பது நிகழ இருப்பது எல்லாம் நன்றாக சரியாக காலத்தோடு நிகழும் கேரண்டி. அந்த ஒரு தைரியத்தை மனசுல வச்சுட்டு பின்னிலிருந்து முக்கியமான நோக்கம் தன்னை உணர்ந்தோம், தனது உண்மைத்தன்மையை உணர்ந்தோம். இப்ப இருக்கிறது உண்மைத்தன்மை அல்ல, இந்த நான் ஒரு எழுச்சி இருக்கு பாருங்க, அது உண்மையான நானுடைய எழுச்சி அல்ல. உங்களுக்கு ஒரு உபனிஷத்துக்கு தெரியும், அகம் பிரம்மாஸ்மி, இதெல்லாம் தெரியும். அப்படின்னா என்ன? இந்த அகம் என்ற வார்த்தை நமக்கு மட்டும் இல்லை, ஒரு கல்லுக்கும் அகம் சொல்றமே. ஒரு கல்லுக்கு உள்ளே அகம் இருக்கு, அணு, ஒரு ஆட்டம் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சென்டர் அகம். ஒவ்வொன்றுக்கும் அகமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன இருக்குன்னா பிரம்மம். பிரம்மம்னா இறைவன் சொல்லலாம். நம்முடைய ஞான மார்க்கத்துல என்ன சொல்றோம்? அறிவு, கான்சியஸ்னஸ், அணுக்குள் அதன் மையத்தில் அறிவு அடக்கமாக இருக்கு. அந்த அறிவு தான் தனது ஆற்றலை கொண்டு அணுவை இயக்குது. அவனின்றி அணுவும் சொல்றோமா இல்லையா, இயங்காது. இங்க அவன் நம்ம சொல்றோம், நவுன்ல சொல்றோம், அது அவன் அல்ல. அது எது? ஆற்றலோடு கூடிய அறிவு. அறிவு தான் அணுவை சீராக இயக்குது, அணுக்களான பொருட்களை சீராக இயக்குது. பூமி சீராக சொல்றது, பூமி எதுவால் ஆனது? பல கோடி அணுக்கள். அந்த பூமியில அந்த மையம்னு சொல்றமே, சென்டர் கோர், அகம் என்ன இருக்குன்னா பிரம்மம் இருக்கு. அகத்துல மட்டும் இல்லை, புறத்திலும் இருக்கு. அகம் புறம் ரெண்டிலும் இருக்கு. அப்போ அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னா, இப்ப நம்மள எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய உயிர் மையத்துல பிரம்மம் இருக்கு, அறிவு இருக்கு. இது இந்த பரிணாம வளர்ச்சியில தரமாற்ற நிகழ்வுல என்ன நடந்துருச்சு? அந்த அறிவு பரிணாமத்துல எத்தனை உடல் எடுத்து வந்திருக்கோ ஒவ்வொரு பிறவிலும் அது பெற்ற அனுபவங்களை பதிவாக வச்சேன். அந்த பதிவை அடிப்படையாக கொண்டு அந்த அறிவு அல்லது அகம் தன்னை பாவிக்கும். அதை நம்ம சொல்றோம் அகம்பாவம்னு சொல்றோமே. எப்பா நான் பாருப்பா அகம்பாவத்துல திரியிறான்னு சொல்றோமா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அகத்தில் இருப்பது அறிவு, அறிவுனா இறைவன் அப்படி வச்சுடுங்க. ஆனால்
அது என்னவாக பாவிக்குது தன்னை, அந்த அறிவு என்னவாக பாவிக்குதுன்னா, அந்த அறிவுக்கு மேல என்ன பதிவு விழுந்ததோ, விலங்கின பதிவுன்னு வைத்துக் கொள்ளணும். அதான் மேலோங்கி நிற்கிறது. அந்த விலங்கின பதிவுல ரெண்டு அம்சங்கள் இருக்கு. ஒண்ணு அதிகாரம் செலுத்துதல், மற்றொன்று உரிமை பாராட்டுதல். நான் போன வாட்டி கூட சொன்னேன், இந்த நாய் தெரு நாய் கூட அடுத்த தெரு நாயை எந்த தெருவுக்கு விடாது, அதிகாரம் சொல்றது. இது எங்க தெரு, இங்கு கிடைக்கக்கூடிய உணவு வந்து எங்களுக்கு தான், அதிகாரமும் உரிமையும். அதனாலதான் அந்த நாயை விடலை. அதிகாரம் செலுத்துதல், உரிமை பாராட்டுதல், இந்த ரெண்டு நம்மிடம் இருக்கு. இதை எப்படி சொல்லுவோம், நான் எனும் அதிகாரப்பற்று, எனது எனும் பொருள்பற்று இருக்கா? இப்ப இந்த ரெண்டையும் அடிப்படையா வச்சுட்டு இந்த அகம் இருக்க பிரம்மம், அது என்ன தன்னை பாவிக்குது? அவன் ஒரு அதிகாரியும் வைத்துக் கொள்ளுங்களேன், அல்லது ஒரு ஆசிரியர் வைத்துக் கொள்ளுங்க. அறிவு என்ன நினைக்கிறது தன்னை, நான் ஒரு ஆசிரியன். அப்ப ஆசிரியருக்கு மாணவன் மீது என்ன அதிகாரம் இருக்கு, என்ன உரிமை இருக்கு, அதெல்லாம் அது பண்ணும். இப்ப அது எதை இழந்துருச்சு, அந்த தனது உண்மைத்தன்மையான அறிவு சொரூபத்தை அது இழந்துருச்சு. இதைத்தான் அஞ்ஞானம்னு சொல்றோம். அறிவுங்கிறது பேரறிவு, அது இறைவன், ஆனா அது இழந்துருச்சு. தனது இறை அம்சத்தை இழந்து ஆசிரியன்ங்கிற அம்சத்தை, அல்லது ஒரு அதிகாரி போலீஸ்னு வைங்களேன், வீட்டுல கணவன் வைங்களேன், அங்க என்ன பண்ணும், அந்த அதிகாரத்தை காட்டும். அப்ப அகம்பாவம் சொல்லக்கூடியது ஈகோ என்று சொன்னா, அந்த உண்மை மருவி பதிவுக்கு ஒப்ப அதிகாரம் செலுத்துவதும் உரிமை பாராட்டுதல் என்கிற பாவனையில போகுது இல்லையா, அதான் அகம்பாவம். இப்ப நாம என்ன பண்ணோம், இந்த அகம்பாவத்தை அழிக்கணும். எப்படி அழிக்கிறது, புரிதல். இப்ப நான் இருக்கிறேன், என்னை வந்து கௌரவமா, இது போலி கௌரவம் இல்லை, உண்மை கௌரவம். நீங்கள் தான் எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்க, ஞான ஆசிரியர், ஞானத்தை போதிக்கிறேன் அப்படின்னு எனக்கு உண்மையான ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்கீங்க. ஆனா நான் என்ன நினைக்கணும், ஆசிரியர், ஞானாசிரியர் என்ற ஒரு ஒரு கௌரவம் என் மீது திணிக்கப்பட்டிருக்கே தவிர, நான் ஞானாசிரியர் அல்ல, நான் ஞானாசிரியர் அல்ல, அது என் மீது திணிக்கப்பட்டது. ஆகவே நான் அகம்பாவம் கொள்ளக்கூடாது. உங்களை எல்லாம் நேரடியாக சந்திக்கும் போது நான் பெரிய ஞானாசிரியராக்கும், நீங்கள்லாம் என்னுடைய சீடர்களாக்கும் அப்படிங்கிற ஒரு அதிகார தோரணை கூடாது. இப்படி நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை சிந்திக்கும், உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எந்த உரிமையும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் எதையும் உருவாக்கவில்லை, இந்த உடலை கூட எதையும் உருவாக்கவில்லை, எதையும் இயக்கவும் இல்லை. இந்த உடல் மனத்தை கூட, உடல் தோற்றம் மன இயக்கம் சொல்றமே, இந்த தோற்றத்திற்கோ மன இயக்கத்திற்கோ நாம் எதுவுமே செய்யலையே. அப்படி இருக்கிற போது எப்படி இது எனது உடல் என்று நான் உரிமை பாராட்டுவது, இந்த வீட்டையும் காரையும் எனது என்று நான் எப்படி உரிமை பாராட்டுவது? இப்படிலாம் நீங்க சிந்திக்கணும். தனியா உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு, ஆமா எனக்கு என்ன உரிமை இருக்கு, என்ன அதிகாரம் இருக்கு, எதன் மீதும் அதிகாரம் செலுத்துவதில் எனக்கு உரிமை இல்லை, எதையும் உரிமை பாராட்டுவதற்கு எனக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அதிகாரி அந்த மூலப்பொருள் இறைவன், அறிவு ஒண்ணுதான் அதிகாரி. இது அந்த அதிகாரி இப்ப எங்க இருக்கிறான் அப்படின்னு, அகம் பிரம்மாஸ்மி நமக்குள்ளே இருக்கிறான். அந்த உண்மையான அதிகாரி அனைத்தையும் உருவாக்கியே இயக்கிக் கொண்டிருக்கிற அந்த அதிகாரி நமக்குள்ள அகத்துல அகம் பிரம்மாஸ்மியா இருக்கணும். இந்த உலகாயுத வாழ்க்கையில, பொருள் சார்ந்த வாழ்க்கையில எதன் மீதும் அதிகாரம் செலுத்தவோ உரிமை பாராட்டுவோ நமக்கு கிடையாது. அதிகாரி இறைவன், அதாவது அறிவு மாற்றலும் எங்க இருக்கு, உன் அகத்திலே இருக்கு. இந்த முழு பிரபஞ்சத்துக்கு அதிகாரி அவன் தான், ஹீ இஸ் த ரெகுலேட்டர். ஹீ நம்ம சொல்றோம், அவன் அல்ல, அது தட் இஸ் அந்த ரெகுலேட்டர் நமக்குள்ள இருக்கு, அறிவா இருக்கு, அடக்கத்துல இருக்கு. அப்ப நம்முடைய முயற்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் சிந்தித்து
புற உலகத்துல எனக்கு உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை, நல்லா புரிந்து அந்த ஈகோவை நாம விடுறோம். எப்போ ஈகோ விடுறோமோ அது என்ன சொல்லுவோம், சரண்டர்னு சொல்லுவோம், சரணாகதி. எதற்கு? உண்மைக்கு. ஏன்னா நான் வந்து இப்ப இருக்கிறவங்க பொய், ஈகோங்கிறது மாயா, அதை சரண்டர் பண்ணிட்டா மிச்சம் என்ன உண்மை. அந்த உண்மைக்கு இந்த பொய்மையை நான் சரண்டர் பண்ணி ரொம்ப பவ்யமா, ரொம்ப பவ்யமா, பொறுமையா, தயவுன்னு வள்ளலார் சொல்றாரு பாருங்க. தயவுன்னு ஒரு வார்த்தை, எல்லா இடத்துலயும் தயவு. பிளீஸ் என் ஒய்ஃப்ட எனக்கு ஒரு கப்பு தண்ணி வேணும்னு வைங்களேன், அவங்கள பிளீஸ் ஒரு ஒன்றும் சிரமம் இல்லை, தண்ணி இல்லை நான் அப்படி எந்த இடத்துக்கு போனாலும் ஹோட்டல்ல சாப்பிட போறோம், அங்க சர்வருக்கு முன்னாடி அந்த கிளீனர் வந்து கிளீன் பண்ணுவான், அவன்கிட்ட கூட அதிகாரம் சொல்லு, தம்பி பிளீஸ் உனக்கு கொஞ்சம் டேபிள் கொஞ்சம் கிளீன் பண்ணிருக்கீங்களா, கொஞ்சம் அழுக்கா இருக்கு கிளீன் பண்ண, ஓகே தம்பி நன்றி, பிளீஸ் தேங்க்யூ, தயவு நன்றி மறக்காதீங்க. அதே சார் ஹோட்டல்ல போய் சர்வர்ட்டையும் கிளீனர்ட்டையும் சொல்லணும், நான் காசு கொடுக்கறேன் சாப்பிட்றேன், காசு கொடுத்தாலும் சாப்பாடு கிடைக்காது தெரியுமா உங்களுக்கு, காசு நிறைய பேர் வச்சிருக்கான், சாப்பிடலாம் முடியாது, சாப்பாடு கிடைக்கிறது வேற, அது ஈஸ்வர பிரசாதம். அது இது எதுக்கு சொல்ல வரேன்னா, சரண்டர் ஆயாச்சுங்கிறதுக்கு என்ன அடையாளம், நீ எங்க போனாலும் தயவு நன்றி. உங்களை பழக்கப்படுத்துங்க, நம்ம எல்லாரும் உங்களை பழக்கப்படுத்தணும். அப்படி வர வர என்ன ஆகும், நீங்க தவத்துல உட்கார்ந்தீங்கன்னா எதுவும் குறிக்கடிச்சிங்க. ஏன் எண்ணங்களினுடைய ஆளுமை, நிறைய அதிகாரம் செலுத்துறோம், உரிமை பாராட்டுறோம், அதெல்லாம் எண்ணங்களாக வந்து உங்களை உணர விடாம தரும். இப்படி சந்திச்சு அகம்பாவம்னா என்ன, அகம் உண்மையில பிரம்மம் அறிவு, அது பதிவின் காரணமாக பழக்கத்தின் காரணமாக தன்னை வேறொன்றாக பாவிக்கிறது, ஞானாசிரியராக பாவிக்கிறது, வியாபாரியாக பாவிக்கிறது, ஒரு கிறித்தவன் என்று தன்னை அடையாளமாக பாவிக்கிறது. எத்தனை பாவனை பாருங்க, அதெல்லாம் வெறும் பாவனை, ஒன்லி தாட்ஸ், அது எந்த உண்மையும் இல்லை. இப்பவே நீங்க கொஞ்சம் கழிச்சு பாருங்க, என்ன கழிக்கிறீங்க நீங்க, என்னவா உங்களை பாவிக்கிறீங்களோ அதெல்லாம் நான் அல்ல, நான் அல்லன்னு சொல்லுங்க, பேர் கூட விடுங்க, எனக்கு ராதாகிருஷ்ணன் பேர், நான் என்ன ராதாகிருஷ்ணனா பாவிக்கிறேன், இல்லை அது என் மீது திணிக்கப்பட்ட இடப்பட்ட ஒரு பெயர் நாமம், ராதாகிருஷ்ணன் நான் அல்ல, அது எனக்கு மேல திணிக்கப்பட்ட ஒரு அடையாளம், அதெல்லாம் கழிச்சுட்டு நீங்க யாருன்னு பாருங்க, 2 நிமிஷம் பாருங்க, ஒரு தியானம் போல, நான் ராதாகிருஷ்ணன் அல்ல, அது எனக்கு இடப்பட்ட பெயர், நான் ஞானாசிரியர் அல்ல, அது மற்றவர்கள் என் மீது ஒரு அடையாளம் வச்சு திணிக்கின்றார்கள். இப்படின்னு ஒவ்வொன்றா நீங்க கழிச்சீங்கன்னா கடைசியில எது நான் சொல்றதுக்கு வார்த்தையே இருக்காது, மௌனம் வந்துடும், அங்கிருந்து நோ ரிப்ளை, நோ ஆன்சர், கேள்வி இருக்கு அப்படின்னா நான் யார், ஓ அப்படி வச்சுட்டீங்களேன், ஒரு கண்டு இருக்கு, ஒரு மலர் இருக்கு, தண்ணி இருக்கு, எத்தனையோ பொருள் இருக்கு, எல்லாத்துக்கும் யார் பேர் வச்சாங்க, நாம வச்சுக்கிட்டோம், நம்ம சௌரியத்துக்காக, கருத்து பரிமாற்றத்துக்காக, இது வாட்சி, இது செல்போனு, இது வாட்டர் பாட்டிலு, அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வாங்க அப்படிலாம் பேசுறதுக்காக பேர் வச்சிடணும், நாம வச்சுக்கிட்டோம். இப்போ அந்த பேரெல்லாம் கழிச்சிட்டு இது என்ன அப்படின்னா யாரு பதில் சொல்ல முடியாது. ஆகவேத்தான் விஞ்ஞானிகள் என்ன ஒரு அணுகுமுறை வச்சாங்க, பேர் நம்ம வச்சது கல்லு, உண்மையில் இது என்ன பாருங்க, உண்மையில் இது என்ன, எது உண்மையில் கல்லாக காட்சி அளிக்கிறது, எது உண்மையில் மலராக காட்சி அளிக்கிறது, எது எது இதுவாக இருக்கிறது, அதை அவன் தேடி சொல்றான் விஞ்ஞானி. விஞ்ஞானியும் விஞ்ஞானி தேடி தேடி அணு வரைக்கும் போனான், அணுவையும் பிளந்து எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் சொல்லி இவை எல்லாமே அத்தகைய அணுக்களால் ஆனது விஞ்ஞானிகள். அணு எதுவால் ஆனது, விண்தொகளால் ஆனது. விண்தொகள் எதுவால் ஆனது, இறைத்தொகளால் ஆனது. இறைத்தொகள் எதுவால் ஆனது, இந்த இயக்கம் எங்க நடைபெறுது,
அப்படின்னு போன போதுதான் அது இயக்கம் இல்லாத அடக்கமொத்த சக்தி சிவம், சுத்த வெளிதான அனைத்துக்கும் மூலம் என்றும், அத்தகைய சுத்த வெளியிலே இவ்வளவு பெரிய பிரபஞ்சமும் ஜீவனங்களும் தோன்றுவதற்குரிய அம்சங்கள் என்ன இருந்தன, அதான் ரொம்ப முக்கியம். அப்படி உணர்ந்த போது கண்ட உண்மை அங்கு மகிழ்ச்சி அவர்கள் நான்கு வளங்களை சொல்றாங்க இல்லையா, வட்டா, பேரிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என நான்கு வளம் கொண்டது பெருவெளி. அப்படிதான் போகுது. அதே வெளிதான் இன்னைக்கு நானாக வந்திருக்கு. உண்மையில நான் யார்? அந்த எல்லையற்ற பரம்பொருள். அது ரொம்ப சிறப்பான ஒரு வார்த்தையில சொல்லும் போது இறைவன். இந்த இறைவன் என்ற சொல் முழுமையான சிறப்பான ஒரு செம்பொருள். அதுக்கு ஈடு என இன்னொரு வார்த்தை கிடையாது. அது ஒரு டொட்டாலிட்டி. இறைவன் என்ற சொல் ஒரு முழுமையை குறிக்கிற சொல். என்ன முழுமை? அழகின் முழுமை, இனிமையின் முழுமை, எல்லாவற்றிலும் அற்புதங்களின் முழுமை, எல்லாவற்றிலும் அது முழுமை. அழகு, முழுமையான அழகு அது, முழுமையான இனிமை அது, எல்லாவற்றிலும் முழுமை. அதான் அந்த வெளி. அத்தகைய முழுமை எங்க இருக்கு? அகம் பிரம்மாஸ்மி, எனக்குள்ள இருக்க அந்த முழுமை. நான் ராதாகிருஷ்ணன் இல்லை, அந்த முழுமைதான் நான். அப்ப நான் முழுமையை உணர்ந்துட்டேன் அப்படின்னா என் மனசு என்ன ஆகும்? நிறைவாகிடும், திருப்தி ஆகிடும், முழு திருப்தி ஆகிடும். முழு திருப்தி ஆயிடுச்சுன்னா அன்பும் கருணை தானா வெளிப்படும். மொட்டு முழுமையா மலர்ந்தால் வாசனை வெளிப்படுவது போல இங்க உண்மையை நான் உணர்கிற போது, அந்த முழுமையை உணர்கிற போது, இந்த மனம் என்ற மொட்டு மலருது, அன்பும் கருணை என்ற வாசனை தானாக போகும். இத்தனை இருக்கு. நான் சொன்னதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். முக்கியமான வார்த்தை அகம். அகம் அகம் பாவம், அகம் பிரம்மம், உண்மை மாயை, அகம் பாவம், பாவிக்கிறது இல்லையா, அது மாயா. உண்மை எது? பிரம்மம். பிரம்மம் என்றால் பேராற்றல் கூடிய பேரறிவு, முழுமை, இனிமை, எல்லாம், டோட்டாலிட்டி ஆஃப் த நேச்சர். இப்படி எல்லாம் நீங்க ஒரு தடவைக்கு பல முறை சிந்தித்து புரியணும். இதை நான் உணர்ந்ததுனாலையும் புரிந்ததுனாலையும் பகல் பொழுதெல்லாம் ஓய்வா சும்மா இருக்கேன்னு சொல்றேன் பாருங்க, சும்மா இருக்கேன்னு சொல்றாங்களே, அப்பப்போ என்ன பண்ணிடுறேன் தெரியுங்களா, என் முழுமைக்கு போயிடுங்க. கண்ணு மூன்ற ஒரே க்ஷணத்துல அந்த விஸ்வரூப காட்சியும் அதை கடந்த சாட்சி உணர்வு, அது சாட்சி பாவனைன்னு சொல்லுவோம். ஆனா இப்போ சாட்சி பாவனையை கடந்து சாட்சி உணர்வு என்கிற உன்னத தரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு, தகுதி குரு எனக்கு கொடுத்திருக்க. அது ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, விட்னஸிங் கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல டிஃப்ரெண்டா வார்த்தைகள்ல நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல விட்னஸிங் கான்சியஸ்னஸ், எல்லா தோற்ற இயக்க வெளிப்பாடுகளுக்கு சாட்சியாக இருக்கிற உணர்வு தான் உண்மை. அதுதான் இப்ப என்ன ஆயிடுச்சு, மகிழ்ச்சி பாண்டமர் இன்று நான் நிறைவு பெற்றேன், நிறைவா ஒரு பாடல சொல்றாருல, இன்று நான் நிறைவு பெற்றேன். ஏன் விட்னஸிங் கான்சியஸ்னஸ் வந்தாச்சு? அதுக்கு முன்னாடி பெரிஃபரல் கான்சியஸ்னஸ், சப்கான்சியஸ்னஸ், சூப்பர் கான்சியஸ்னஸ், இன்னர் பீயிங் கான்சியஸ்னஸ், சோ மெனி கான்சியஸ்னஸ், அல்டிமேட் கான்சியஸ்னஸ் இஸ் விட்னஸிங் கான்சியஸ்னஸ். அன்பர்களே, அந்த இடத்துக்கு நீங்க ஒவ்வொருவரும் வரும் சரிங்களா. அதான் முக்தி, முழுமை. முக்தினா முழுமை, விடுதலை. இந்த அளவுக்கு நீங்க சுருக்கமா திருப்பி சொல்றேன், அகம் பிரம்மம் ட்ரூத் உண்மை, அகம் பாவம் மாய. இந்த பாவத்தை நீங்க கழிக்கணும். இந்த பாவம் தான் ஈகோ, தத்துவ உணைப்பு. கழிக்கணும். எனக்கு அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை. அதிகாரம் செலுத்தவோ உரிமை பாராட்டவோ எனக்கு இல்லை. இந்த முழு இயற்கை தோற்றத்திற்கும் இயக்கத்திற்கும் ஒரு அதிகாரி,
அவன் தான் பிரம்மம். எங்க இருக்கிறான்? அகம் பிரம்மாஸ்மி. அது எனக்குள்ளதான், அதான் உண்மையிலன்னா. இப்போ அந்த விட்னஸிங் கான்சியஸ்னஸ் வந்த பிறகு என்ன தெரியுமா, நான் யாரா மாறுறேன்? இந்த முழு பிரபஞ்ச தோற்ற இயக்கத்துக்கு நான் அதிகாரியா வரேன், ஒரு கண்ட்ரோலரா வரேன், ரெகுலேட்டரா வரேன். அப்போ ராதாஷா, நீ இந்த மலையை பிடிங்க கடல்ல போட்டுருவீங்களா? என்ன அது கற்பனை. அப்ப என்ன அதிகாரம் அப்படின்னு எனக்கே தெரியாது. ஒரு இடத்துல என்ன நிகழணும் அந்த இடத்துல இது அதை நினைக்கும். நாட் அட்டிவில் நல்லா கவனிக்கிறோம், நாட் அட்டிவில் முயன்றோ அதுக்கு முன்னாடி சித்திச்சோ நான் இருக்கிறேன் பண்ணிப்பேங்கிற அகம்பாவமே இல்லை. ஒரு ஸ்பான்டேனியஸ் மொட்டு மலர்ந்தால் வாசனை ஸ்பான்டேனியஸா வரும். அந்த பூவனுடைய எஃபர்ட் அல்ல, அந்த பூவனுடைய வில் அல்ல, அந்த பூவனுடைய டிசைரும் அல்ல. ஜஸ்ட் லைக் தட். அதுபோல அந்த விட்னஸிங் அப்படிங்கிற சாட்சிகள் இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து வாழ்க்கை வளமுடனே அவன் வாழ்ந்துருவான். அது என்ன உணர்வுல வருது வரணும் பாருங்க. வெறுமனே வாழ்க்கை வளமுடன் சொல்றது அல்ல, அகத்திலிருந்து வரணும், உணர்ந்து வரணும். முக்கிய சொல்ல அந்த உணர்வு, விட்னஸிங் கான்சியஸ்னஸ். இப்படி நம்முடைய ஞான மார்க்கத்துல அத்வைத தத்துவத்துல பிரம்மசூத்திரத்துல இந்த மாதிரி ஏற்பாடுகள் இருக்கு. நீங்க கொஞ்சம் முயன்று விரும்பி இந்த தத்துவங்கள் எல்லாம் ஆழ்ந்து சிந்தித்து ஒரு பக்கம் புரிந்து கொள்ளுங்க. புரிந்து கொண்டதை உணர்ந்தும் வந்தவர் சரி வாழ்வோம்.